ஃபேமஸ் கம்பெனி ஜாப் ரெக்குமெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம டேரெக்டாக கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணி போகிறேன். எந்த வித ட்ராவல் ஏஜென்ட் யாரையும் கண்டெக்ட் பண்ணாமல் இந்த கம்பெனி ரெக்குமெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படியே அந்த வீடியோக்கு நீங்கள் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து அந்த ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு பெஸ்ட்டான வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ள தடைப்பே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன அப்டேட், சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பர் ஆகிட்டு அப்படின்னா ஃபாரின்ல இந்தியாக்குள்ள டேரெக்டாக கம்பெனியோட கிளைண்ட் இன்டர்வ் எடுத்துட்டுருக்காங்க. என்ன பிளேஸில் இன்டர்வியூ நடக்குது, என்ன டேட்டில் என்ன சேலரி, இந்த மாதிரி நிறைய அப்டேட்டிங் தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நிறைய பேர் சொல்கிற விஷயம், நம்ம சேனல் மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறப்போ இந்த கார்டு ஆப்ஷன் அதுவுமே இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஜிபேல ஃபோன்பே பண்ணி மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைவ் இன்டர்வியூ அப்டேட் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம ஃபாரின் ஜாப் சிங்கப்பூர் ஜாப்லாம் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு விஷயம், எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிற விஷயம் நம்மளால் நிறைய பேர் தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இந்த வீடியோ ஓட்டி ஓட்டி பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு ஃபாரின் ஜாப்ஸ்க்கு எப்படி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக சிங்கப்பூர் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அங்கே என்ன ஜாப் ரிக்கமெண்ட்ஸில் என்ன நல்ல ஒரு ஹை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ நல்ல ஒரு பெட்டர் ப்ரெஃபரன்ஸில் உங்கள் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிங்கப்பூரில் கூட ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கம்பெனி, அவங்க என்ன கம்பெனி என்ன நேச்சராக ப்ராசஸ் பண்ணிட்டாங்க பற்றி பார்க்கலாம். சிங்கப்பூரில் கூட சைமன்ஸ் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி, சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனி தான் சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியில் என்ன நேச்சராக ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறப்போ நிறைய ஆட்டோமேட்டிவ் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டெக்னாலஜி நிறைஞ்ச ஒரு கம்பெனி சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரீசென்ட் வளர்ச்சியில் ஒரு நல்ல கம்பெனி சொல்லலாம். இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் குள்ளே போனதுக்கப்புறம் அப்ளைனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்ளை ஆப்ஷனுக்கு போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜாப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் எந்த வித ட்ராவல் ஏஜென்ட் யாரையும் கண்டெக்ட் பண்ணாமல் இந்த கம்பெனி ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற விதம் கம்பெனிக்கு தான் போகும். ஸோ இது மூலிமா உங்களை நீங்கள் ஜாப்பில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். பொதுவாகவே நீங்கள் ஃபாரின் ஜாப்லாம் அப்ளை பண்ணி அப்படின்னா உங்கள் ரிசியம் காப்பினு சொல்லக்கூடிய சிவி காப்பி வந்து சூப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிவி காப்பியோட டெமோ காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யார் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன விஷயம், இந்த சிவி காப்பி வச்சு தான் உங்களை கம்பெனியில் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டென்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ முடிச்ச ஸ்டேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசா ப்ராசஸ் இஷ்யூ பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த இவ்வளோ விஷயம் நடக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ஃபேக் ரிக்யர்மெண்ட் ஃபேக் ஜாப்லாம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணி கொடுத்துட்டு இத்தனை டாலர்ஸில் இத்தனை சேலரி உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து பணம் கட்டிங்க, இந்த இடத்துல போய் மெடிக்கல் போடுங்க, இவ்வளோ பேமெண்ட் வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்து ஜிபே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஏமாத்து வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால் யார்கிட்டயும் எந்த விதத்திலையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. பொதுவாக நீங்கள் ஃபாரின் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாக கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறப்போ டேரெக்டாக நீங்கள் உங்கள் கம்பெனி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்கள் சிவி காப்பி வச்சு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்களோ அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் லீடர், ஒரு சூப்பர்வைசர், அந்த இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை வேலைக்கு எடுப்பு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஹெச்ஆரும் கூட இன்டர்வியூ எடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓகே இந்த ஜாப்பில் நீங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு உள்ள வரீங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சில பேப்பர்ஸ் வந்து மெயில் பண்ணுவாங்க. அது அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஜாப்லாம் அந்த இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குன்ற விஷயத்தை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டுட்டு நம்ம கட்ட விரலால் அந்த ஜாப்க்கு நான் வரத்துக்கு ஒத்துக்கிறேன், ஸோ இந்த ரூல்ஸுக்கு நான் ஒத்துப்பட்டு அங்கே வேலை பார்ப்பன்ற மாதிரி கைரேகை வச்சு அவங்களுக்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசா ப்ராசஸ்லாமே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் இந்த ஃபேக் ரிக்யர்மெண்ட்ஸ் மூலிமா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மூலிமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற கிடையாது, ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஸோ அதனால் யார்ட்டையும் எந்த விதத்துலையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த ஃபேக் ரிக்யர்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு எப்போ ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் பேசணும் அப்படின்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வாங்க, என்னால் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட்டு எப்பயுமே சரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கையாவது இந்த ஃபேக் ஆஃபர் லெட்டர் பற்றி நிறைய மெசேஜ் வந்துடும். ஸோ அதுமாரி நிறைய மெசேஜ் இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ தாராளமாக இது ஒரு அவர்னஸாக எடுத்துக்கோங்க. பொதுவாக உங்களுக்கு ஃபாரின் ஜாப் பற்றி ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும், எப்படி நம்ம ஃபாரின் ஜாப்லாம் பேசிக் விஷயத்துலேயும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ மூலிமா நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ட்ராவல் ஏஜென்ட் யாரையும் கண்டெக்ட் பண்ணாமல் பேசிக்கான விஷயத்துலேருந்து ஜாப் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பில் பொதுவாகவே நீங்கள் எப்படி கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஹரிடாக்கி சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக ஃபாரின் ஜாப்க்கு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுறத பற்றி நீங்கள் நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.